தமிழ்நாடு கவ்ஹித் ஜமாஅத்தின் மனிதநேய பணிகள் கொரோனா காலங்களில் இறந்தவரை அடக்கம் செய்வது மட்டுமல்லாமல் அவசர கால உதவிகள் போன்றவை தொடர்ந்து செய்து வரும் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் இன்று கொரோனா இரண்டாவது அலை மே மாத பேரிடர் காலத்தில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் நெல்லை மாவட்ட அனைத்து கிளைகளின் சார்பாக பசித்தவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு ஏறக்குறைய 10,000 நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தளர்வுகள் இன்றி முழு ஊரடங்கால் அரசு மருத்துவமனையில் தவித்த மக்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் பாட்டல்கள் விநியோகம். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையின் பழைய பிரசவ வார்டு, புதிய பிரசவ வார்டு, புற்றுநோய் பிரிவு வார்டுகளில் உள்ள நோயாளிகளுடன் தங்கியிருக்கும் உதவியாளர்கள் உறவினர்களுக்கும் மற்றும் உணவில்லாமல் தவித்த மக்களுக்கு ஏறக்குறைய 850 மேற்பட்ட உணவு பொட்டலங்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இந்த திட்டத்தை நேரில் பார்வையிட திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு வந்த மாநில நிர்வாகிகள், மாநில தலைவர் ஷம்சுல் லுகா ரஹ்மானி, மேலாண்மை குழு தலைவர் எம்எஸ் சுலைமான், மாநில துணை பொது செயலாளர் அப்துல் கரீம், செயலாளர் நெல்லை சையது அலி ஆகியோர் பார்வையிட்டு உணவில்லாமல் தவித்த மக்களுக்கு உணவு வழங்கினார்கள். மேலும் நெல்லை மாவட்ட தலைவர் சாதிக், பொருளாளர் மைதீன், துணை செயலாளர் ரோஷன் மற்றும் மஸ்ஜிதுர் ரஹ்மான், கிளை நிர்வாகிகள், கிளை தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.